தமிழ் சினிமாவில் காளிதாஸ் படத்திலிருந்து இன்றைக்கி இப்படை வெல்லும் இந்த படம் வரைக்கும் சினிமாவுக்கு ஆணி வேராக இருந்து ஒட்டுமொத்த டேரக்டருக்கு பக்கபலமாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு திரைக்கு அப்புறம் ஒரு ஹீரோவாக இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவின் சீனியர்ஸ் எங்கள் அண்ணன் நிகில் முருகானனுக்கு எங்கள் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்க அண்ணவங்க பிரஸ்காரங்க மீடியாக்காரங்க அத்தனை அண்ணனுக்கும் அக்காக்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். இப்படே வெல்லும் லைக்கா கம்பெனி ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அந்த லைக்கா அதுக்குள்ளேயே ஒரு லைக்கை உள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதுக்காக என்னவோ தெரியலை அந்த கம்பெனியில் நடிக்கணும் அப்படின்றாலே எல்லாருமே வந்து எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. காரணம் அவங்களோட படைப்பு, அதுக்கப்புறம் அவங்க கொண்டாந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற விதம், அது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ரீச்சு, மிகப்பெரிய ஒரு பலூன் மாதிரி. அது கத்தியிலிருந்து இப்போ வரைக்கும் 2G வரைக்கும் பெரும் பெரிய படமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க கம்பெனி திரும்ப அடுத்தடுத்து ஒரு ஒரு பெரிய லெவலில் இருக்குது. இன்னும் ராஜமகாலிங்க சார் வந்து ஒரு பாகுபலி மாதிரி இன்னும் பல கோடி செலவு பண்ணி மிகப்பெரிய அடுத்தடுத்து ஒரு ஹாலிவுட்டுக்கு இணையான எங்கள் தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு பேர் எங்களுக்கு கிடைக்கணும். அது சாரு கிடைக்கணும். அவர் நல்ல எண்ணத்துக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் சாருக்கு. எங்கள் டைரக்டர் கௌரவ் நான் பங்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். உண்மைக்கு ஒரு வாத்தியார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும் இல்லை, நான் அவ்வளோ சார்பாக இருப்பாப்பில். எல்லாருமே வந்து முன்னாடி ஒரு சீனை வந்து நான் ஹீரோ வராரு ஹீரோ இங்கே வராங்க, இப்படி சூரிய வராப்பில் ஓகே இப்படி வந்து இறங்குறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஓரளவு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வருவாங்க. ஸ்பாட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் மாறும், சீன் சொல்லியிருப்பாங்க ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் மாறும். ஆனால் அப்படி இல்லை, முதல் நாள் எல்லாமே கிளியர் அந்த பேப்பரில் வரைஞ்சிருவார். இங்கேருந்து ஹீரோ இறங்குறாரு, இத்தனை செகண்ட் அப்படி மூவ் பண்ணுறாரு, டேர்ன் பண்ணுறாரு, அந்த ஹாஃப் செகண்டில் டேர்ன் பண்ணணும். அங்கிட்ட ஒரு 3 மீட்டருக்கு அப்புறம் சூரிய இறங்குவாப்புல, சூரிய ஒரு 1.5 செகண்ட் மட்டும் ஒரு கண்ணை மட்டும் இப்படி சாய்க்கணும். அப்படி அங்கேருந்து ஒரு 24 மீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஹீரோயின் இறங்குவாங்க. அவங்க ஒரு ஸ்டெப்பு வச்சுட்டு அப்படியே ஏர்லேயே நிற்கணும், கால் கீழே படக்கூடாது. இப்படி எல்லாமே இவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து அளந்து வருவாப்பில். ஃபஸ்ட் டைம் வந்து கதை சொன்னார். கதை சொன்னப்போ ஃபங்க்ஷன் சொல்கிறப்ப தண்ணின்னு ஃபங்க்ஷன் தண்ணி இல்லை ரெடி நீ ரெடியா ரெடி ஓகே சரி சாப்பிடணும் தண்ணி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனா பாலாஜி அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி தான், உங்கள்கிட்ட எப்படி உங்கள் சீனை சொல்லலையோ அதே மாதிரி எங்கள்கிட்ட எங்கள் சீனை சொல்லலை. ஆரம்பத்துலேருந்தே வந்தார், ஃபஸ்ட்லேருந்தே வந்து கேமரா ஆன் ஆச்சுருந்தா அப்படியே லைட் அப்படி லேசாக இருட்டாக இருக்கும், ஒரு சின்ன கேட் ஓப்பன் ஆகும், மழை பெய்யும், அப்படியே ஒரு கேமரா உள்ளே போகும் கொஞ்சம் லேசாக இருட்டாக இருக்கும், செகண்ட் கேட்டுக்கிட்ட போகும், அப்படியே ஒரு லைட்டு பிரைட் ஆகும், அப்படியே அங்கேருந்து போனால் ஒரு லெக்கு மட்டும் வரும், அந்த லெக்கு தாண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் கிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு போனோன்னா அப்படியே ஒரு டோர் டக்குன்னு க்ளோஸ் ஆகும். டேரக்டர் பார்த்தேன், பங்கு சார் டீ சாப்பிடலாம் மாட்டி ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே பங்கு சார் இப்போ அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது, அப்படியே போகிறோம் டப் அப்படின்னு ஒரு சத்தம் கிடச்சி திரும்பி பார்த்தோம், ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருந்தாங்க, திருப்பி கேமரா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பங்கு நல்லா கிட்டக்கணும், எல்லாமே ஒரே சாட்டு ஓகே பொங்கல் எல்லாமே ஒரே சாட்டு. திருப்பி அப்படியே போச்சு அங்கேருந்து அங்கே போச்சு அடுத்தடை போச்சு பொங்கலை சாப்பிடலாமா அப்படின்றோம், அப்படியா சாப்பிட்டு பேசுவோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்றாரு. சரி ஓகேண்டு சொல்லி போனார் இப்போ இங்கே ஒரு கேட்டேன்ட்டாரு, அப்படி வந்தார் இவர் தான் பார்த்தா நான் படத்தோட வில்லேன் டேனியல் பாலாஜி. என்ன பொங்க சார் ஒரு நேரமாக ஆகி போச்சு இங்கேயே ஷார்ட் பை ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க பொங்க சார், இதுக்கப்புறம் இந்த கதை வேறு ஃபுல்லாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்ட்டார். இல்லை பங்கு இது மட்டும் இல்லை, நான் ஃபுல்லாக எல்லாமே இப்படி அனிமேஷனில் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம் லேப்டாப்பில் அதை பாருங்கன்றாரு. லேப்டாப்பில் பார்த்தா உண்மைக்கு அப்படியே கரெக்டாக அந்த எத்தனை சரி என்னென்ன சொன்னதோ அது எல்லாமே அப்படி விஷுவலாக அப்படியே ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அது ஃபுல்லாக காட்டினது வந்து அந்த சீனுக்குள்ளே அந்த காட்டின ஓகே தான். சரி பங்கு சார் நம்ம சீன் என்ன என் கேரக்டர் என்ன பங்கு சார் அதுக்குள்ளே போய் டேனியல் பாலாஜி ஓகே விடுங்க அவர் நடிகர் அவர் சொல்லவே தேவையில்லான்னு சூப்பர் எங்கேன்ட்டு என்ன நாங்கள் என்ன பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆரம்பித்தா ஃபுல்லாக சொல்லி முடித்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தை வந்து ஒரு ஷாட்டு கூட மிஸ் ஆகாமல் சொல்லி முடிச்சார் ஒரு படத்தை ஃபுல்லாக பட்டு ஒரு நாளாக இருச்சு அதை விடுங்க அது முன்ன பின்ன இருக்கும் ஒன்று மிஸ் ஆகாமல் சொல்லிட்டாரு.
இவ்வளவு எப்படி உங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லை, நான் சொன்னால் எதை செஞ்சாலும் என் ஒர்க்கு இப்படி தான் இருக்கு, நான் கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்படுவேன். ஒருத்தரை பார்க்க போனால் அவர் ஒர்க்கை வந்து சும்மா அப்போ மட்டும் சொல்லாமல் முன்னே பின்ன கிளியராக தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்னு அதே தான், அவளை சிட்டாக இருப்பார். ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட எனக்கு வந்து ஒரு சீன் போயிட்டப்போ சின்ன சத்தம் கட்டும் கரெக்ட் அப்படின்றாரு. அப்படியே எல்லாத்தையும் பார்ப்பார். ஏன்னா என்ன என்னங்க பிரச்சனை, என்ன சவுண்டு, இல்லை சவுண்டு, ஆ இல்லை சார் அங்கே ஏன் லைட்டு பிளிக்காச்சு, இல்லை சார் அங்கே அங்கே சின்ன லூஸ் கண்டிஷன் பிளாக் பாயிண்ட்டாக போயிடுவாப்பில் அங்கேயே. என்ன எங்கே 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 என்ன ப்ராப்ளங்க, என்ன ப்ராப்ளம், எனக்கு இதெல்லாம் தேவை, எனக்கு தேவையில்லை, எனக்கு கரெக்டாக எனக்கு ஷார்ப்பாக இருக்கணும், எனக்கு டெடிக்கேஷன் முக்கியம், இல்லாட்டா போயிருங்க வெளியில். சைலன்ஸ். ரெடி பங்க்ஸ் போகலாமான்றது, பங்க்ஸு டைலாக் மறந்துருச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா ரெடியே பண்ணி வச்சுருந்தீங்க, அங்கே போயிட்டு வந்தீங்க மறந்துட்டுமா காலி அப்படின்டுவேன். சரி ரெடின்னு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு அவர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எதாண்ட ஒரு சீன் எடுக்கிறப்பவே வந்து இல்லை இல்லை பங்க தப்பாக இருந்துக்க ஹீரோட்ட என்ன சொல்வார் சார் தப்பாக இருந்துக்க, எனக்கு தான் கரெக்ட் இன்ட்ரெஸ்ட்டு நல்ல பேசிட்டு போய் கட்டு போதும் போதும் கேமராமேன் சொல்ல போதும். நான் நிறைய பேர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு என்ன கரெக்டாக இது என்ன தேவையோ அதுதான் எடுப்பேன். எல்லோரும் எடுத்து வச்சுட்டு எடிட்டிங் டைப்பில் போயிட்டு தேவையில்லாத தூக்கி போட்டுருவாங்க, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு எது தேவைன்னு அதை எடுப்பேன்வார். எடிட்டிங்க்கு என்ன தேவை அதுதான் எடுப்பேன், தேவையை பண்ண எடிட்டிங் டேபிளவே தூக்கி போட்டுருவேன், டேபிளே எனக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படி இதாக வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது மீறி இன்னொன்று இருக்குங்க அவர்கிட்ட, இதில் அவர் நடிக்கிறார் மெயினாக. எங்களுக்கு சொல்லித்தர விட அவருக்கு அவருக்கு மட்டும் தெரியும், நல்ல நிறையா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டார் பாருங்க. எல்லாம் ஹீரோ வந்து உடம்பு இப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு இதெல்லாம் பயங்கரமாக அளவு வைப்பாங்க, ஆனால் அவர் அதை விட ரெண்டு அவர் தான் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவார். கரெக்டாக அஸ்டண்ட் சொல்கிறார், தப்பான சேவை பங்காளி நான் பார்த்து வெளில வந்துருந்த மாதிரி இடத்துல அஸ்டன் ரெடி ரெடி சாட் ரெடி அஸ்டன் கொடுங்க ப்ரொடக்ஷன் கொடுப்பாரு. கரெக்டாக அந்த சேமியாவில் இந்த சேமியா அது ஆஃப் வேக்காடாக இருக்கணும், மில்க் கட்டை ஊற்றி சக்கரை லேசாக போட்டு இஞ்சி லைட்டை போட்டு அப்படியே குழப்பி கொண்டு வாண்டுவார். என்ன ஃபங்க்ஷன் கேட்பேன், இல்லை ஃபங்க்ஷன் இதெல்லாம் சாப்பிட்டு இந்த லிவர் இல்லை லிவர் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஃபங்க்ஷன் அங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போயிடலாமாண்டுவோம். ஓகே ஃபங்க்ஷன் போகலாம் ஃபங்க்ஷன் போகலாம் ஃபங்க்ஷன். ஏன்னா மற்ற எந்த பழக்கம் இல்லை அவர்கிட்ட, அது அவர் சொன்னது அதை விட்டுருங்க. அதான் அவ்வளோ சாப்பாட்டில் அவ்வளோ கரெக்டாக எந்தெந்த ஃபுட்டு எல்லா ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது, எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்னா அவ்வளோ மெனக்கெடுவார். கரெக்டாக அவர் சின்னப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரெடின்றப்ப டபக்கு இப்படி போயிட்டு வருவார். ஒரு வேளை எனக்கு டவுட்டு என்னடா வேண்டாம் தனியாக போயிட்டாங்க, ஏன்னா போலீஸ் ட்ரெஸ் வேறு உடம்பு நல்லா வச்சுருக்காரு, போலீஸ் ட்ரெஸ் போட்டோன்னு அப்போ போயிட்டு வந்து எனக்கு ஒரு டவுட்டு சைடில் போய் தண்டால் எதுவும் எடுத்துகிட்டு வர்றாரு என்னமோண்டு. அப்படி வந்து பங்க்ஸு போகலாமா போகலாமா இப்போ கூட பாருங்க ஆளுகளை கம்பீரமாக ஒரு டேரக்டர் எனக்கு தெரிஞ்சு காஸ்டியூம் வந்து உண்மைக்கு அவர் தான் பக்க ஆர்டிஸ்ட்டுமாக இருப்பார். விரைவில் ஹீரோவாக இருந்து பங்க்ஸ் சார் வாழ்த்துக்கள். இல்லை ஆமாப்பா ஒரு ஒரு சீன் வந்தீங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு நாலு சீன் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, ஆறு ஏழு சீன் வந்தாச்சு, இதெல்லாம் ட்ரெய்லர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ட்ரெய்லர் தான் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வந்துடுவீங்க. வரணும் பங்க்ஸ் வாழ்த்துக்கள். அடுத்து எங்கள் ஹீரோ பிரதர் வந்து சொன்னால் ஃபஸ்ட்டு நல்ல மனிதர், நான் சினிமாவில் பார்த்ததில்ல நல்ல பண்பு. அவர் கொஞ்சம் முன்ன பண்ண அப்படியே அவருக்கு என்ன டவுட்டோ இல்லை என்ன ஐடியாவோ அவர் ஸ்க்ரீன் முன்னாடி சொல்லலாம் கேட்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு உரிமை இருக்குது, கண்டிப்பாக அந்த உரிமை எடுத்துக்கலாம். ஆனால் எதையுமே அந்த லிமிட்டை தாண்டவே மாட்டார். ஏதாண்டா டேரக்டர் கேட்பார், பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டு நல்லா முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்க அப்படின்வாரு. ரொம்ப 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 டயத்தை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து யாருக்குமே இடைஞ்சலே இல்லாமல் ரொம்ப ஒரு பக்காவான ஒரு பணிவான ஒரு மனிதர், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஷூட்டிங்ஸ் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும், நான் லாஸ்ட் அந்த போலீஸ் ஏரியாலாம் வந்து இந்த ரெட் ஸ்டாண்டு ஒரு ரோட்டில் எடுத்துட்டுக்கப்பெல்லாம் ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வந்து அந்த சீனை எடுக்கவே விடலவேன், ரெடி ரெடி ரெடின்றாங்க வந்து சைக்கிட்டு கார்கிட்ட வந்துக்கிட்டு அவ்வளோ அலப்புறையை கொடுக்குறேன் போகவே மாட்டேங்கிறேன். ஒரு ஒரு ஜிம் பாய்ஸ் அவ்வளோ பேர் வர்றாங்க, அண்ணே தயவுசேண்ணே ப்ளீஸ்ண்ணே வாங்கண்ணே போகலாம் அப்படின்னா போக மாட்டேங்கிறேன். எனக்கு வேற மாறு அப்படியே தூக்கிடுவேன் அத்தனை பேர்த்தி அப்படின்றேன். இல்லை விடுங்க கோச்சு விடுங்கன்னா தூக்கிடுவேன் தூக்கிடுவேன் எல்லாத்தையும் தூக்கிடுவேன் அப்படின்றேன். அப்படியே பிரதர் இல்லை சைல் வந்து கார் பண்ணுற அந்த செல்லை அப்படி பார்த்துட்டே இருப்பார். நான் சரி ஜிம் பாஸ்தி எங்க கூட்டிட்டு போங்க, இல்லைங்க போக மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த ஏரியாக்கார காசு கேட்குறாரு. பர்மிஷன் வாங்கியாச்சு இல்லை இல்லை அவர் காசு வேணுமா, இவர் இப்படியே இருப்பார் சொல்வார் மேனேஜர் கூப்பிட்டு.
ஒன்று அவரை சமாளிங்க, இல்லை வாங்க தள்ளிப்பி எடுப்போம், இவ்வளோதான் சொல்வார். அந்த கண்ணாடி இறக்கி அவர் முகத்தை காட்டினா கண்டிப்பாகவே தலைவா நீங்களா ஓகே ஓகே தலைவர் சாரி தலைவர் சும்மா ஆட்டை ஒரு ஆடை காணாமட்டு வந்து அப்படின்னு கூட போயிருப்பாங்க, தெரியாமல் கட்டிட்டேன் தலைவா. ஆனால் விடுங்க பேசுங்கன்றார், பேசி பாருங்கள் லேட்டாக வாங்க நம்ம தள்ளி போயிடுவோம் அப்படின்றார். அவ்வளோ ஒரு ரொம்ப மரியாதையாக ஒரு பணிவான ஒரு ஹீரோ. இன்றைக்கி பார்த்துட்டு நாளுக்கு நாள் டெவலப் சத்தியமாச்சுரம்ன்றது இந்த படத்தை அந்த சாங்கு நீங்கள் ஆடியிருக்கீங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ஒரு மூமெண்ட் ஒன்று கீழே போட்டு ஏதோ எஸ் மாதிரி ஒன்று போட்டு எடுத்தீங்க, அருமையான மூமெண்ட் உண்மைக்கு. அந்த இப்படி கால் கையாக வச்சு இப்படியெல்லாம் பின்னி நல்ல மூமெண்ட், வெரி குட் மூமெண்ட், சூப்பர், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் உண்மைக்கு செம்ம பிரதர் இருக்கு. நாளுக்கு நாளுக்கு நாலு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சினிமா சொல்லுவாங்க, வளர்ச்சி நிக்கிட்டே சொல்லுவாங்க, அதே மாரி சொல்லுவாங்க. இல்லை உதய சார் ஃபஸ்ட்டு நடிக்கிறப்ப டைலாக் பேசுகிறப்ப டான்ஸ் பேச டான்ஸ் ஆடுறப்ப கொஞ்சம் 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 கம்மியாக பார்த்தது தெரியும் அப்படின்வாங்க. அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் இந்த படத்தை ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுலேயும் அண்ணன் ரிச்சர்ட்னு பின்னி எடுத்திருக்காரு கேமரா, அந்த பிள்ளை என்ன நல்ல பேர் இல்லை ஏன்னா சண்டாலி மஞ்சமாலாம் அப்படி காட்டியிருக்காரு மனுஷன். அவ்வளோ ஒரு கேமரா கொண்டு போய் மனுஷன் கொண்டு போய் வச்சுட்டார் முக ஃபேஸ்கிட்ட வச்சுட்டு வெளில வந்துட்டார், நீ படம் முடிச்சுட்டு அப்புறம் வாண்டு. அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு இது. நாங்கள் வந்து கூடவே இருந்த பட் பக்கத்தில் பார்க்க போய் தெரியலை பாருங்கள் கேமராவில் அவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கு. அழகாக கட்டியிருந்தார் அந்த சூப்பர் பிரதருக்கு நான் எங்களோட வாழ்த்துக்கள். இன்னும் மேல் மேல் மேலும் இதே ஒரு ஒரு பணிவோட உண்மைக்கு இதே ஒரு நாக ஒரு நல்ல ஹீரோ எல்லா விதத்திலுமே. அவர் அண்ணன் சொன்ன மாதிரி உங்கள் படங்களே மனிதன் வந்து எல்லாமே சொல்லுவாங்க, அது கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க. இந்த படமும் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக இருக்கும், பெரிய ஒரு படமாக இந்த படம் உங்கள் நடிப்பு அப்படி இருக்குது. அதுக்கு என்ன வாழ்த்துக்கள், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து ஐயா கொண்டார், அவருக்கும் நல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் ரிச்சர்ட் அண்ணன் ஒரு டைரக்டருக்கு சேஃபாக ஒர்க் பண்ணக்கூடியவர், அதே நேரத்தில் ப்ரொடியூசருக்கு சேஃபாக ஒர்க் பண்ணக்கூடியவர். டைரக்டருக்கு நல்லா எடுக்கணும், ப்ரொடியூசருக்கு ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுக்கணும், இது ரெண்டுக்குமே ஒரு சேஃபான ஒரு கேமராமேன் ரிச்சர்ட்னே. அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள், டேனியல் பாலாஜி அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு வந்து நடிப்பு பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, ஏண்டா அற்புதமான ஒரு நடிகர். பொருளாத படம் பார்த்துட்டுலாம் மனுஷன் எப்படி அப்படி கண்ணு சிம்டம் அப்படியே பார்த்துட்டே இருக்கா அப்படின்லாம் யோசிப்பேன். உள்ள நடிகர் உங்களை தொழிலாளர்கள் எனக்கு பத்தாதுனே. அப்போ ஆர்டேட்டு வித்தியாசனே அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள், பங்காளி சுரேஷுக்குமே வாழ்த்துக்கள். அவன் சொன்னேன் நாங்களாம் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன், ஹீரோவின் ஜெயத்து ராஸ்கல் யார் அடிச்சுக்கிறது, எங்களை அடிச்சு கொண்டுருவாங்க, என்ன உடம்பு என்ன அடி தெரியுங்களா. ஃபஸ்ட்டு தெரியல ஹீரோவும் சுரேஷும் அப்பப்போ சண்டை போடுற ஒரு சீன் இருக்குது, வந்துட்டு வந்து அப்படியே போகிறப்ப ஹீரோ அப்படி போவார், ஒரே வர்றப்ப அப்படியே வந்து எங்கே போய் உட்கார்றதுக்கு பார்ப்பார், என்ன லேசர் பார்க்க மாதிரியே வராருன்னு கேட்பேன். கண்ணை மட்டும் கட்ட உதவிப்படுற அண்ணே வேறு மாதிரி இருக்குண்ணே, அவர் என்ன சொன்னேன் முடியலண்ணே கொண்டுவாமல் இருக்குண்ணே மனுஷன் என்ன சொல்கிறீங்க ஐயோ இல்லைண்ணே அப்படின்ட்டு அப்படியே லேசாக வந்தார். சுரேஷ் நீங்கள் பாலா படத்து பாலாசர படம் நடிச்சிக்கிங்க இல்லைன்னு சொல்லல, அதுக்கு எங்களை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டாரு. என்னண்ணே வலிக்கிறேண்ணே, இல்லை வலிக்கிற கையெல்லாம் போச்சியா வலிக்கிறான்னு கேட்குறேன், பிடிச்சி அப்படி சுற்றினேன் இப்படியே தான் போயிட்டு வந்துச்சு. அப்போ ஒரே ஒரு சட்டில் நானும் சேர்ந்தா அது வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தேன் கேட்டுகிட்டே இருந்தேன், அப்படியே பிரதர் அப்படியே பிடிக்கிறேன் தெரியலையே அப்படின்னு. ஒரு சட்டில் இப்படி என்னையும் தள்ளிட்டு அவரையும் தள்ளுன்னு என்னை தள்ளி விட்டு நான் போயிட்டு அவ்வளோதான் போயிட்டு ஆட்டோ பிடிச்சி ஒரு போயிட்டு ஒரு 10-20 மீட்டர் தள்ளி திரும்பி பார்க்க என்ன மாமா என்ன மாமா என்னென்ன மாமா ஏன்டா அப்படி வச்சிருந்தேன் நெஞ்சு பிடிச்சி இப்படியே தள்ளி விடுவேன். அப்போ இது எனக்கு தெரியலடா என் ஃபோர்ஸ் அப்படி வருது அதான் உண்மை அதான்ட்டு அவ்வளோ ஒரு உடம்பு சிராணியம்னு சொல்லக்கூடாது இல்லை வலு வலு ஜிம்பாடி. வாழ்த்துக்கள் இமானன் எங்கே இல்லை உண்மைக்கு, இன்றைக்கி வில்லேஜ்லேருந்து விண்வெளி வரைக்கும் இமானன் இருந்தேன். இந்தியில் சல்மான் இருந்தாலே ஹெட்டுன்ற மாதிரி தமிழில் இமானன் இருந்தாலும் ஹெட்டு தான். என் அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள், எனக்கு அவருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. எல்லோரும் ஹீரோ ஹீரோயினு டைரக்டர்னு சொல்லுவாங்க, ஒரு காமெடியனுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும், ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுற படத்தில் போல நான் இருப்பேன், நான் ஒர்க் பண்ணுற படத்தில் போல அவர் இருப்பார். ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு சொல்வார் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற, அவர் பேச்சுலேயே தெரிஞ்சிடும் ரைட்டு ஓகே இந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார் அருமையான சீன் நல்ல படம் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கங்க, உங்களை டைரக்டர் வந்து
அழகாக கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரு காமெடி பன்ச் மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டரா சூப்பரா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.